அனைவருக்கும் வணக்கம் விஷன் டிஃபென்ஸ்லேருந்து பேசுகிறோம் ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து கோஸ்ட் கார்டு ஜாயின் பண்ணுறதுக்கு நேவிக் ஜென்ரல் டியூட்டி போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆஃப் ஆகஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது வந்து பேட்ச் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஃபஸ்ட் பேட்ச்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக அந்த கால்ஃபர் வந்திருக்கு இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த நேவிக் ஜிடின்ற போஸ்டிங் என்ன போஸ்டிங் இது அப்படின்ட்டு பார்ப்போம் இப்போ ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் வந்து என்சிஓஸ் ஜேசிஓஸ் சொல்கிறாங்களே அந்த மாதிரி நேவிக் ஜிடி வந்து இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்சிஓஸ் அண்ட் ஜேசிஓ போஸ்டிங் மாதிரி ஸோ நேவிக் ஜென்ரல் டியூட்டி இன் இந்தியன் கோஸ்ட் கார்ட் என்னோடய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கண்டிப்பாக படிச்சுருந்துருக்கணும் அந்த டென் ப்ளஸ் டூவில் படிக்கும்போது மினிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் அக்ரிகேட் மார்க்ஸ் வச்சுருக்கணும் ஃபைவ் பர்சன்ட் ரிலாக்ஸேஷன் வந்து கட் ஆஃப் மார்க் வச்சுருப்பாங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸிஎஸ்டி கண்டிடேட்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பர்சன் பெர்ஃபார்ம் பண்ணுவ வந்து நேஷனல் லெவல்லையோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பொசிஷன் வாங்குவாங்க எனி ஃபீல்டு எனி ஃபீல்டாக இருக்கலாம் இல்லை ஓப்பன் நேஷனல் சாம்பியன்ஷிப் அப்படி இல்லை அப்படின்னா இன்டர் இன்டர் ஸ்டேட் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபிப்பில் இந்த இந்த ஃபைவ் பர்சன்ட் ரிலாக்சேஷன்ஸ் இருக்குது எதில் அப்படின்னா மினிமம் கட் ஆஃப் மார்க்கில் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஸோ இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மேக்ஸிமம் இயர்ஸு இதில் ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் ரிலாக்ஷன்ஸ்ல சொல்லுவாங்க இல்லை மேக்ஸிமம் இயர்ஸ் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இல்லையா அதில் ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் யாருக்கு அப்படின்னா எசிஎஸ்டிக்கு த்ரீ இயர்ஸ்க்கு வந்து ஓபிசிக்கு கிடைக்கும் அப்போ அப்படின்னா ஒரு ஜென்ரலுக்கு வந்து டுவெண்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் எஸ்இஎஸ்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஓல்டு அண்ட் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இயர்ஸ் வரைக்கும் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அதுதான் மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்சேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பே நமக்கு எவ்வளோ பே கிடைக்கும் என்ன பெனிஃபிட் இருக்குது அதெல்லாம் இல்லை கிளியராக மென்ஷன் பண்ணிருக்காங்க நோட்டிஃபிகேஷன்லேயே கொஞ்சம் க்ளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பேசிக் பே வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் இருக்கும் பே லெவல் த்ரீன்னு சொல்லுவாங்க ஸோ டிஎன்எஸ்எலவன்ஸ் அதர் அலவன்ஸ்லாம் வந்து அப்புறம் உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டியை பொறுத்தும் நீங்கள் எந்த மாதிரி போஸ்டிங்கில் இருக்க போகிறீங்கிற பொறுத்தவரை வந்து அந்த எந்த இடத்துல போஸ்டிங் கொடுக்க போகிறாங்கிறத பொறுத்து அலவன்ஸும் அதர் அலவன்ஸும் மாறும் உங்களுக்கு கண்டிப்பாக ஸோ அது இன்னும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு ஸோ டொண்ட்டி ஒன் தௌசண்டை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கையில் வரும் ப்ரொமோஷன் அப்புறம் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா பிரதான அதிகாரின்னு சொல்லுவாங்க நேவிக் ஜிடி அடுத்த போஸ்ட் அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரதான அதிகாரின்னு சொல்லுவாங்க ஓஸ்லேயே டாப் மோஸ்ட் போஸ்ட்ன்னு சொல்லுவாங்க பிரதான அதிகாரி ஸோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் போகலாம் இது தவிர்த்து நீங்கள் அது அங்கேருந்து உங்களோட எபிலிட்டியை பொறுத்தோ இல்லை நீங்கள் கிராஜுவேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து டென் ப்ளஸ் டூ மட்டும்தான் என்னோட எலிஜிபிலிட்டி நேவிக் ஜிடி வந்து அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களோட கிராஜுவேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணி நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபாமன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களை ஆஃபீஸர் கேட்கறதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ரேஷன் க்ளோத்திங் ஆஸ் பர் அந்த எக்ஸிஸ்டிங் ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு மட்டும் இல்லை ஃபேமிலிக்குமே வந்து அதை டிபென்டன்ட் பேரண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தராங்க கவர்மெண்ட் அக்காமடேஷன் ஃபார் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கும் ஃபேமிலிக்கும் சேர்த்து கவர்மெண்ட் அக்காமடேஷன் கொடுக்குறாங்க ஒரு நாமினல் ஃபீஸ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஏர்ன் லீவுன்னு சொல்லுவாங்க ஃபார்ட்டி டேஸ் ஏர்ன் லீவ் இருக்கு எயிட் டேஸ் கேஷுவல் லீவும் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க கிராச்சுவட்டி ரிட்டயர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் அதெல்லாமே வந்து வர மாதிரி ஸ்கீம்ஸும் அதில் இருக்குது கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் லோன் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் ரிட்டயர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து இசிஹெச் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே அவைலபிளாக இருக்கும் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் செப்டம்பர் லாஸ்ட் டேட்டு ஸோ அஞ்சு மணிக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடணும் டபிள்யூ டபுள்யூ டாட் ஜாயின் இந்தியன் கோஸ்ட் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் பட்டன் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்னென்ன கேட்குதோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இதிலையே உங்கள் பேர் வந்து நேம் ஆஃப் தி கேண்டிடேட் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் நேம் டேட் ஆஃப் பர்த் ஆஸ் மென்ஷன் இன் டென்த்து கிளாஸ் சர்டிஃபிகேட் ஸோ உங்கள் பேர் அப்பா பேர் அம்மா பேர் டேட் ஆஃப் பர்த் வந்து டென்த்து கிளாஸ் சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ அதுவும் அப்ளை பண்ணணும் அப்புறம் எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் டுவெல்த்தில் என்ன பர்சன்டேஜ் வாங்கிங்களோ இன்க்ளூடிங் டூ டிசம்பிள்ஸ் அந்த இப்போ சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் ப்ளஸ் பாயிண்ட் டூ பஸ் பாயிண்ட் டூ ஜீரோ இல்லை பாயிண்ட் ஜீரோ டூ அந்த மாதிரி இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணி சொல்ல சொல்லியிருக்காங்க இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கம்பல்சரியாக வச்சிருக்கணும் உங்கள் மொபைல் ஐடியும் இமெயில் ஐடியும் ஸோ சாய்ஸ் வந்து ஒன்லி ஒன் சென்டர் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஜோன்ஸ் பற்றி பா இந்த ஜோன் இருக்குன்னு இருக்கும் அந்த ஜோனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுக்கு இது மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அதில் கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோ வந்து டூ ஹண்ட்ரட் டிபிஐயில் இருக்கணும் ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணும் டென் கேபியிலேருந்து ஃபார்ட்டி கேபி வரைக்கும் தான் இருக்கணும் சிக்னேச்சர் வந்து டென் கேபியிலேருந்து தேர்ட்டி கேபி வரைக்கும் தான் இருக்கணும் ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் இப்போ சொன்னோ இல்லைங்க எந்த இடத்துல எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்றது அது வந்து ஜோன்ஸாக பிரித்ததில் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஜோனில் ஈஸ்ட் ஜோன் கிழக்கு ஜோனில் கவர் ஆகுது தூத்துக்குறின்னு சென்னையும் ஸோ தூத்துக்குறின்னு பார்த்தீங்கன்னா சவுத் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ஸில் கவர் ஆகுது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அண்ட் கரூர் இந்த ரீஜன்லாம் வந்து இந்த ஈஸ்ட் ஜோனுக்கு வராது சென்னை இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க தமிழ்நாடு இப்போ வந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் இருக்கவங்கலாம் வந்து நீங்கள் இங்கே அப்ளை பண்ணலாம் எதில் அப்ளை பண்ணலாம் சென்னையை வந்து சென்ட்ரா அப்ளை பண்ணலாம் மற்றவங்களாம் வந்து தூத்துக்குடி நான் அப்ளை பண்ணலாம் அண்ட் யூனியன் டெரிட்டரி புதுச்சேரியும் வந்து சென்னை ஜோனில் வராது ஸோ சென்னை சென்ட்ரலுக்கு வராது ஸோ இந்த ரெண்டு சென்ட்ரெலாம் நம்ம தாராளமாக எக்ஸாம் எழுதலாம் இதை தவிர்த்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரி கட் ஆஃப் இல்லை நம்ம எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க நம்ம மினிமம் பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்ட் சொல்லிட்டாங்க அக்ரீ பர்சன்டேஜ் அது தாண்டி நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கணுமோ அளவுக்கு நம்ம குவாலிஃபைங் மார்க்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு அதுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம எந்த சென்டரில் இப்போ வந்து ஈஸ்ட் சோனா ஈஸ்ட் சோனில் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா இப்போ நூறு பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா நூறு பேரத்தில் எனக்கு ஒரு இருபது பேர் தான் அந்த டாப் லிஸ்ட்டில் வராங்க அப்படின்னா அது இருபது பேர் அப்படியே எடுத்துக்குவாங்க நீங்கள் வந்து கம் வேறு ஜோனை கம்பேர் பண்ணும்போது கம்மியான மார்க்காக கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஜோனுக்கு மார்க் என்னவோ அதுதான் நீங்கள் கட் ஆஃப் அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியண்டி டெஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க யார் யாரெல்லாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன் வந்து ஏழு நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும் டொண்ட்டி ஸ்குவாட்ஸ் பண்ணணும் பத்து புஷ்அப் பண்ணணும் இதை பண் இதுதான் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இது இந்த டைமுக்குள்ளே பண்ணோம்னா யூ வில் பி செலக்டட் ஃபாதர் ஸோ பிரிமினரி எக்ஸாமினேஷன் இந்த எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் முடிச்சதுக்கப்புறம் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா மெரிட் லிஸ்ட் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை ஜாயின் அந்த ஜோனில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் இதனோட பேசிக் ஒரு அவுட்லைன் என்னென்ன இருக்குது என்னென்ன தேவைப்படும் என்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும்ன்றது இந்த பிடிஎஃப் வந்து கீழே இதில் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன பேசிக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னவாக இருக்கும் ஹைட்டு மினிமம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு கண்டிப்பாக அதில் இருக்கணும் செஸ்ட்டு வந்து மினிமம் அந்த ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஸ் சொல்லுவாங்களே அது இருக்கணும் வெயிட் வந்து ட்ஸ் ஆர் மைனென்ட் டென் பர்சன்டேஜ் அக்சப்டபுலாக வச்சுருப்பாங்க அந்த ப்ரொப்பர்ஷனல் வெயிட் சொல்லுவாங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கும் இல்லையா அதில் இப்போ வந்து ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து ஐம்பது கேஜின்னு வச்சுக்கலாம் ப்ளஸ் ஆர் மினஸ் டென் பர்சன்டேஜ் அப்படின்னா நாற்பத்தஞ்சு இருக்குங்களா இல்லை ஐம்பத்தஞ்சு இருக்கலாம் அதில் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் நீங்கள் அப்புறம் ஹியரிங் வந்து நார்மலாக இருக்கணும் விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இந்த அதாவது கிளாஸ் இல்லாமல் சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் இல்லைன்னா சிக்ஸ் பை நைன் மேக்ஸிமம் ரேஞ்சு வந்து இது தான் கண்ணாடி போடுறாங்க அப்படின்னா இந்த வர்ட் சை வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பை நைன் இருக்கலாம் டேட்டூ இது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டுங்க பர்மனண்ட் பாடி டேட்டூஸ் ஆர் நாட் பர்மிட்டட் சிம்பிளாக சொல்லிட்டாங்க பர்மனென்ட் பாடி டேட்டூ பர்மனண்ட்டாக டேட்டு ஃபிக்ஸ் எங்கேயாச்சும் நீங்கள் உடம்புல குத்தி இருக்கீங்க அப்படின்னா நாட் பர்மிட்டட் ஆன் எனி பார்ட் ஆஃப் த பாடி பர்மனண்ட் குத்தி இருந்தால் எடுக்க மாட்டாங்க சர்டன் கன்செஷன்ஸ் ஆஃப் பர்மிட்டட் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ட்ரைபிள் ஏரியாஸ் இப்போது சில பேருக்கு ட்ரைபிள் ஏரியாஸ்க்கு அந்த ட்ரைபிள் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து சில விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு கூட பர்மிட் பண்ணுறாங்க இப்போ அதர் கேண்டிடேட்ஸ் மற்றவங்களுக்கு பர்மனெண்ட் பாடி டேட்டு வந்து ஆர் ஒன்லி பர்மிட்டட் ஆன் இன்னர் ஃபேஸ் ஆஃப் ஃபோர் ஆர்ம்ஸ் தட் இஸ் ஃப்ரம் இன்சைட் எல்போ இன்சைட் எல்போ டு த ரிஸ்ட்டு அந்த இன்சை எல்போவில் வந்து ரிஸ்ட் வரைக்கும் அண்ட் ரிவர்ஸ் சைடு ஆஃப் த பாம் பாம் இருக்குல்லையே அந்த ரிவர்ஸ் சைடு ஆஃப் த பாம் பேக் டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சைட் ஆஃப் தாண்டு இது இதில் மட்டும் தான் பாசிபிள் வேறு எங்கேயும் டைத்திருக்கக்கூடாது பர்மனண்ட் டைட்டு குத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்குன்னு சில கிரைடியா கொடுத்துருக்காங்க இல்லையா இன்னர் ஃபேஸ் ஆஃப் தி ஃபோர் ஆர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் அக்செப்ட் பண்ணுவாங்க வேறு எங்கேயும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் ஸோ டேட்டு வேறு எங்கேயாச்சும் குத்தி குத்திருக்கீங்க இல்லை நான் வந்து என்னோடய செஸ்ட்டில் குத்திருக்கேன் காலில் குத்திருக்கேன் அப்படின்னா கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஃபைனல் எக்ஸாமினேஷன் அந்த ஃபைனல் டே இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தி யூல் பி செலக்டட் அந்த செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எங்கே ட்ரைனிங் எப்போ வரணும் எங்கே வரணுன்றது ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து என்ன பண்ணணும் இதுக்கான எக்ஸாம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் என்னென்ன மாதிரி சிலபஸ் இருக்கும் எப்படி வந்து படிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ போடுவாங்க இதை இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி டேட் இருபத்தி ஏழு ஆகிடுச்சு இருபத்தேழு ஆகஸ்ட் நடக்குது இன்றைக்கி ஜாயின் இந்தியன் கோஸ்டார்ட் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டில் போட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸில் போய்ட்டு இந்த அப்ளிகேஷனை ஃபைன் பண்ணி அப்ளை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு டாஸ்க் இந்த டாஸ்க்கு முடி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் சின்சியராக ஆரம்பிக்கிறோம் சரி இது நீங்கள் பெனிஃபிட் பெனிஃபிட் ஆகிறதுக்கு நீங்கள் முழு முயற்சி எடுந்தீங்க அப்படின்னா வெற்றி அடைகிறது ரொம்ப ஈஸி தான் முயற்சி இல்லாமல் நம்ம என்றைக்கும் வெற்றி அடைய முடியாது ஸோ வெற்றி அடைகிறதுக்கான முயற்சியை நம்ம முதல்ல எடுப்போம் முதல் ஸ்டெப் வந்து அப்ளை பண்ணுறது தான் அதுக்கப்புறம் என்னென்ன படிக்கணும் எப்படி படித்தா நம்ம பாஸ் பண்ணி உள்ளே போக முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்